நாளை நடைபெறவிருக்கும் மக்கள் ஊரடங்கு உத்தரவிற்கு தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் என்றும் முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். தமிழகத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய தயார் என பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். கொரோனா நிலவரம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியில் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார், அவரிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், பிரதமர் மோடி முதல்வரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார், அது குறித்த தகவலை சொல்லுங்க. நேற்றைய தினம் இந்திய பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகம் சார்பாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த வீடியோ கான்பரன்சிங் இணைந்து தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை பிரதமர் மோடி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழகத்தில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அதனுடன் கூடுதல் தேவைகள் ஏதேனும் பட்சத்தில் அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் நிலையில் இருப்பதாகவும், மத்திய அரசு தமிழகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்ய தயார் நிலையில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிகிறது. அதே போல நாளைய தினம் சுய ஊரடங்கு உத்தரவுக்கு பிரதமர் மோடி அழைப்பு கொடுத்திருக்கிறார். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளாக இருந்து சுய ஊரடங்கு உத்தரவிற்கு ஒத்துழைமை அளிக்க வேண்டும் என ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். அதற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையிலும் பிரதமருடைய கோரிக்கையை ஏற்கும் வகையிலும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் 9 அம்ச நடவடிக்கைகளை நேற்றைய தினம் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்புக்கு தமிழகம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும், நாளைய தினம் தமிழகம் முழுவதும் சுய ஊரடங்கானது சுய ஊரடங்கு அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் சுமூகமான முறையில் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் திருப்திகரமாக இருப்பதாகவும், அதற்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்.